ஹாய், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பப்பாளிக்காய் பொரியல். எப்படி பொரியல் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பப்பாளிக்காய் எடுத்துக்கலாம். கட் பண்ணி அதோடய தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு ஒரு சீவல் வச்சு சீவிக்கலாம். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். லைட்டாக வதங்கட்டும். மூன்று பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை வதங்கட்டும். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். லைட்டாக வதங்கட்டும். துருவி வச்சிருக்க பப்பாளிக்காயை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். வேகட்டும். தண்ணி ட்ரை ஆகி பப்பாளிக்காய் வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவல் சேர்த்துக்கலாம். 3 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஹெல்தியான பப்பாளிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.